இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது புதிதாக தில்லி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒருவர் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கேரளாவின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் புதிதாக ஐந்து பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தாலியிலிருந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் விமானத்தில் கொச்சி வந்த மூன்று வயது குழந்தைக்கு கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அக்குழந்தைக்கு எர்ணாகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த குழந்தையின் குடும்பத்தினருடன் அந்த விமானத்தில் பயணம் செய்த மற்ற பயணிகளை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கிடையே கோவிட் நைன்டீன் எதிரொலியாக பெங்களூரின் மழலையர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது ஜம்முவில் அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்தில் இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தலைமை செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவாமல் தடுக்க தமிழகத்தில் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் வைரஸ் பிரச்சனையால் சென்னையிலிருந்து குவைத் ஹாங்காங் செல்லும் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன